ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பால் டெய்லி வாங்குகிறோம்ல, அந்த பாலில் நம்ம டீ காஃபி குழந்தைங்களுக்கு ஊற்றுருந்தும் போக கடைசியாக நைட் படுக்க போகும்போது நமக்கு பால் மீதியாகும். அந்த பாலில் நம்ம அப்பப்போ அப்பப்போ சூடு பண்ணி எடுக்கிட்டே இருக்கிறதுனால ஆடையோடு அப்படியே இருக்கும். அந்த ஆடையோடு சூடு பண்ணி எடுத்து வச்ச ஆற வச்ச பால் எல்லாம் சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நீங்கள் ஒரு லிட்டராக வாங்கி இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கி ஆடையை மட்டும் எடுத்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து டெய்லியுமே 7 டேஸில் நம்மளுக்கு பாலில் எவ்வளோ மீதமாகுதோ அதையும் மட்டும் எடுத்து எடுத்து வச்சு பெற போட்டு உங்களுக்கு இப்படி வெண்ணெய் எடுத்து நம்ம நெய் காய்ச்சலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தயிர் போடுறேன். இப்போ எல்லாம் சூட்டில் இருக்குது, மோர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மோர் ஊற்றிக்கலாம். இதில் மோர் ஊற்றிட்டு எடுத்து வச்ச மோர் உள்ளே ஃபுல்லாக ஊற்றிட்டான், அவ்வளோ ஊற்ற வேண்டியதில்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி வச்சுடுங்க, ஒரு ஓரமாக வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ பிறையான பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தயிர் போட்டு 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம நல்லா இளம் சூட்டில் மோர் ஊற்றியோ அல்லது தயிரோ ஊற்றியோ எதை பெற போட்டோன்னா 2-லேருந்து 2.5 மணி நேரத்தில் கண்டிப்பாக பிறையாயிடும். இதை இப்போ பாருங்க நல்லா பிறையாயிடுச்சு பாருங்களா, நல்லா கெட்டியமாக பிறையாயிடுச்சு. இது இப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா, ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழித்து அப்படியே எடுத்து மோராக கடைஞ்சி மோர் சாப்பிட்றதுக்கு, உங்களுக்கு மோர் குடிக்கிறதுக்கு மோர் சாப்பிட்றதுக்கு விருப்பம்னா எல்லாத்தையும் மோராக கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா அந்த ஆடை மட்டும் மேலே அப்படியே நீங்கள் ஸ்பூன் விட்டிங்கன்னா அழகாக வரும். அப்படியே அந்த ஆடையை மட்டும் எடுத்து வச்சு மொத்தமாக கூட சிலுப்பிக்கலாம். மோர் தேவைன்னா எல்லாத்தையும் கடைஞ்சிக்கலாம். இப்போ நான் இதை சிலுப்பும் போது காட்டுறேன். அப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன். இப்போ நான் தயிரை வந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போது இதில் தயிரில் நான் அந்த ஆடையை மட்டும் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் இது போல் எடுத்தோம்னா அழகாக அந்த ஆடை மட்டும் வரும். இதை மட்டும் எடுத்து வச்சு சிலுப்பி மோர் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், வெண்ணெய் எடுத்துகிட்டு மோர் சாப்பிட்டுக்கணும்னு சாப்பிட்டுக்கலாம். இல்லை எல்லாத்தையும் சிலுப்புனா மோர் சாப்பிட்ருவோம் அப்படின்னா எல்லாத்தையும் சிலுப்பிக்கலாம். இப்போ நான் இதை எல்லாத்தையுமே தான் எடுக்கிறேன். மிக்சி ஜாரில் தான் சேர்த்து நான் ஓட விட போகிறேன். அப்படியே எல்லாத்தையும் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அப்படியே நான் எல்லாத்தையுமே சேர்த்துறேன். நீங்கள் ஆடையை மட்டும் சேர்த்து எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், மொத்தமாக எல்லா நாளும் ஆடையை சேர்த்து வச்சு எடுக்கிறனால எடுக்கலாம், இல்லை நீங்கள் பால் வந்து நிறையா வாங்கி மொத்தமாக போட்டு அந்த ஆடையை எடுக்கிறனால எடுக்கலாம். இப்போ இதைய ஓட விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிக்சியில் போடும்போது ஃபஸ்ட்டு பல்ஸ் மோரில் போடுங்க, தண்ணியே சேர்த்தாமல் பல்ஸ் மோரில் போட்டு நல்லா அரைப்பட்ட பின்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. திரும்ப பல்ஸ் மோல்லையே போடுங்க. பல்ஸ் மோலில் விட்டு 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 ஓட விட்டோன்னா நல்லா வெண்ணெய் மேலே மிதங்கி வந்துடும். அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ இங்கே பாருங்கள் நல்லா வெண்ணெய் பாருங்கள் எப்படி திரண்டு அப்படியே இருக்குதோ இதெல்லாம் வெண்ணெய். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும், அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணிக்குள்ளே எடுத்து போடலாம். இப்போ நான் அப்படியே இந்த வெண்ணெயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிறைய இருக்குது, இதை அப்படியே எடுத்து பாருங்கள் இதில் போட்டுடலாம். எல்லா வெண்ணையும் சேர்த்துறேன், ஃபுல்லாக நல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மோரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஒட்டியிருக்கோம். மோரை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம், மாற்றிட்டு அப்புறம் மிக்சி ஜார்லேயும் ஒட்டியிருக்கோம். அதை எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துட்டு நீட்டாக கழுவலாம். இதை எடுத்துட்டேன், மோரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் இருக்கிறதே எடுத்து வைக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மோரை மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள் உள்ளே கொஞ்சமாக லைட்டை ஒட்டியிருக்கலாம், அதெல்லாம் எடுத்துடலாம். இதுக்கு மோரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்த்துட்டோம்னா உள்ளே நிறையா இருந்ததுன்னு எடுத்துடலாம், கொஞ்சமாக இருந்தாலும் எடுத்துடலாம். மூடியில் இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வண்ணி விட்டுருக்கோம். லைட்டாக சுடு தண்ணி விட்டு கழுவுனோம்னா எல்லாமே நல்லா க்ளீனாகி வந்துடும். சரி, இப்போ இந்த வெண்ணெய் கழுவலாம். கழுவி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை கழுவும் போது இங்கே பாருங்கள் லைட்டாக இதில் எல்லாம் மோர் இருக்கும்ல, இந்த மோர் வாசம் இருக்கக்கூடாது. மோர் வாசம் இருந்ததுன்னா நெய் வந்து முடக்கு வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கழுவும்போது பாருங்கள் வெள்ளையன் மோர் வருதா, இந்த மோர் இல்லாமல் கழுவணும். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். இப்படி பிசைஞ்சு விட்டு இப்போ எல்லாத்தையும் இப்படி இது பண்ணிவிட்டு இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு திரும்ப வேறு தண்ணி பிடிச்சிக்கலாம். நான் இப்போ இதை கீழே ஊற்றிட்டுங்க பாருங்கள், எல்லாத்தையும் ஒரே இடமா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த இதை அமுத்தி பிடிச்சிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றி மறுபடியும் வேறு தண்ணி பிடிச்சிக்கலாம். வேறு தண்ணி பிடிச்சாச்சு, திரும்ப மறுபடியும் நல்லா அமுத்தி கழுவலாம். இப்போ அப்பத்துக்கு இப்போக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வருது, இருந்தாலும் நல்லா வெள்ளையன் வர மாதிரி நல்லா கழுவிடலாம். இப்போ தான் உங்களுக்கு நெய் வந்து ரொம்ப நல்லா மணமாக நல்லா இருக்கும், கெடாது பார்த்தீங்களா. கழுவு வெள்ளையன் வருதா,
இப்போ திரும்ப இதை இது பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு தண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வெள்ளையனே இருக்குது. இதை அப்படியே இந்த வெண்ணெய் எடுத்து இந்த பவுலில் வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு இதே போல் நான் ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு 7 நாள் எடுத்துட்டு வெண்ணெய் எடுத்துட்டு அப்புறமா நெய் காய்ச்சும் போது காட்டுறேன்னா இதே தான், இதே ப்ராசஸ் தான் டெய்லியும் பண்ணுவேன் நான். இதே போல் நீங்களும் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த வெண்ணெயை இதை நல்லா வந்துருங்க. இப்படி உருட்டி ஒரு பதமாக ரவுண்டாக உருட்டி இந்த பவுலில் நான் வச்சிடறேன். ஃப்ரீசரில் வச்சுருவேன், வெளியில் வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். இப்போ இது தண்ணி ஊற்றிட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இதில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். இதே போல் 7 டேஸும் பண்ணிவிட்டு நெய் காய்ச்சும் போது காட்டுறேன் நான். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு நாளில் நம்ம தயிர்லேருந்து எப்படி வெண்ணெய் மூற கடைஞ்சி எப்படி வெண்ணெய் எடுக்கிறது அப்படின்னு காட்டினா, இந்த வாரம் பூரா எடுத்துகிட்டு காமிக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் ஒவ்வொரு நாளும் அதே போல் தயிர் போட்டு ஆடத்தயிர்லேருந்து ஆடையில் மோர் சிலுப்பி வெண்ணெய் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, ஒரு வாரம் கூடி இவ்வளோ வெண்ணெய் வந்திருக்கு. இதை நம்ம முதலே நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டோம். திரும்ப ஒரு முறை ஒரு அலாசி வச்சுருக்கேன். சும்மா தண்ணியை பிடிச்சி அலாசி வச்சுருக்கேன். மோரெல்லாம் எதுவும் இருக்காது, அதனால் எந்த வாடையும் வராது. ஒரு அலாசி ஃப்ரீசரில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஒரு அலாசி அலாசிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கூட நம்ம நெய் வெந்து வரும்போது ஃபைனலாக கருவேப்பிலந்தலை அல்லது முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை இங்கே பாருங்கள் நல்லா கொழுந்துக்கீரை, இந்த மாதிரி கொழுந்துக்கீரையாக இருந்து போட்டு நல்லா இறக்கிட்டோம்னா, நல்லா வெந்து வரும்போது போட்டு நிறுத்திட்டோன்னா இந்த அந்த நெய் சூட்டில் முருங்கைக்கீரை பொரிஞ்சிடும். முருங்கைக்கீரையாக இருந்தாலும் சரி கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி நல்லா பொரிஞ்சிடும். முருங்கைக்கீரை போடும்போது இன்னும் கருவேப்பிலை விட நெய் வந்து நல்ல மணமாக இருக்கும். நம்ம முருங்கைக்கீரை லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம் ஆறினோன்னா நம்ம வடித்து எடுத்துட்டு அந்த முருங்கைக்கீரை அப்படியே நிற்குங்களா, அந்த முருங்கைக்கீரையில் சர்க்கரை அல்லது வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணுமோ அதை போட்டு கலந்து சாப்பிடலாம். எங்களுக்கெல்லாம் சின்ன வயதில் அம்மாயி அம்மா சின்னம்மா அவங்கெல்லாம் வந்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுருக்கேன், நல்ல அயன் சத்து நிறைஞ்சது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. எப்போ நம்ம வெண்ணெய் நெய் வேவிக்கும் போது மட்டும்தான் இதை செய்ய முடியும். செஞ்சால் ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி, குழந்தைங்க விரும்பி கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. சரி, இப்போ நம்ம வந்து நெய் வேவிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் அப்படியே அந்த நெய்யை அந்த வெண்ணெயை அப்படியே சேர்த்துட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொங்கி வரும் இல்லைங்களா, வேகும்போது பொங்கி வரும். கொஞ்சம் அகலமாக இருந்துட்டால் பொங்காது, அதனால் நான் அகலமாக வைக்க சொல்கிறேன். சரி, இப்போ பார்க்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதில் நம்ம போட்டு வச்ச அந்த கடாயை அப்படியே வச்சிடலாம். எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம், அப்படியே அது உருகி காஞ்சி வரட்டும். எதுவுமே டிஸ்டர்பே பண்ண வேண்டாம், அலாசியோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். அதுவாகவே உருகி காஞ்சி வரும். அதுவரெல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க அப்படியே உருகி வருது பார்த்தீங்களா, இது போல் ஃபுல்லாக உருகி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள் வெண்ணெய் நல்லா உருகிருச்சு. நம்ம ஒரு சில பலகாரங்களில் இந்த கேக்கெல்லாம் செய்யும்போது மெல்டட் வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம்ல, பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த மாதிரி போடும்போது இந்த அளவுக்கு உருக்கி கலந்துக்கலாம் நாம். இப்போ இது நல்லா காஞ்சு உருகி எல்லாம் ஃபுல்லாக எண்ணெய் கலரில் வரும், நல்லா எண்ணெய் கலரில் வரணும். இப்போ இன்னும் நல்லா காயணும், காயிட்டோம். இந்த நுரை ஃபுல்லாக அடங்கணும், ஒவ்வொன்று வர நுரை பூரா அடங்கணும். இப்போ இங்கே பாருங்கள் நெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக இது பண்ணுறேங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக நுரையெல்லாம் அடங்கிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த முருங்கைக்கீரையை போட்டுடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கூட போடலாம், இல்லை போட்டுட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் போட்டோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. போட்டேன், ஆஃபும் பண்ணிட்டேன், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், எல்லா கீரையும் போட்டாச்சு. இது அப்படியே அந்த எண்ணெய் சூட்லேயே பொரியணும். உப்புக்கல்லில் 2 உப்புக்கல் இங்கே பாருங்கள், உப்புக்கல் 2 உப்புக்கல் அது மட்டும் போட்டு விடுங்க. அது அப்படியே அது கரைஞ்சி அதில் காயட்டும், எதுவும் பண்ண வேண்டாம், அது அப்படியே பொரியணும். பாருங்கள் கீரை பாருங்கள் அப்படியே முருவலிச்சிருச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் இதுலேயே ஆறட்டும், படிக்கும்போது காட்டுறேன்னா. இது ஆறணும், நல்லா கொஞ்சம் ஆறணும், தவிர அளவுக்கு ஆறணும் இல்லை, கொஞ்சம் ஆறணும் எடுத்து ஊற்றி வைக்கிறதுக்கு. இருக்கிற நெய் ஜடியிலேயே தான் நாங்கள் நெய்யை ஊற்றிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் மணல் மணலாக நல்லா சூப்பராக இருக்கும் இந்த நெய். இது காஞ்சாலும் இதை உருகுன சாரி தவஞ்சாலும் இதே போல் தான் இருக்கும். நம்ம இப்போ ஜல்லடையை வச்சு அதையும் வடிச்சிடலாம். ஜல்லடை வைக்கலாம், ஜல்லடை வச்சு விட்டுட்டேன். இதை வடிச்சிடலாம், பொறுமையாக மொல்லமாக நிறுத்தி ஊற்றுங்க. அந்த கீரையெல்லாம் உள்ளுக்குள்ளே நின்றுக்கிற மாதிரி நிறுத்தி ஊற்றணும்.
பாருங்க. இப்போ இங்கே பாருங்க, சுத்தமாக வடித்து எடுத்துட்டேன், ஃபுல்லாக வடிஞ்சு வந்துருச்சு. நான் கையில் தான் பிடிச்சிருக்கேன், அந்தளவுக்கு கடாய் பிடிக்கிற அளவுக்கு ஆறிடணும். தவையை விட வேண்டாம், தவையை விட்டிங்கன்னா மறுபடியும் வடிஞ்சு வராது, கீரையிலேயே எல்லா நெய்யும் ஒட்டிக்கும். நல்லா வடித்து எடுத்துட்டு கொஞ்சம் இருந்துட்டு போகுது, அப்படியே விட்டுருங்க. இப்போ இதுவும் எடுத்துட்டு வடித்த கீரையும் நான் இந்த இதுலேயே கடாயிலேயே சேர்த்துறேண்ணா. இப்போ இங்கே பாருங்கள், நெய் நம்ம பழைய நெய் புது நெய் எல்லாம் உருகி சூப்பரான நெய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நெய் ஆகிடுச்சுன்னு. நம்ம வாங்குகிற பாலில் விழுற ஆடை எல்லாம் யூஸ் பண்ணதும் போக இருக்கிற ஆடை எடுத்து தயிர் போட்டு சிலுப்பி எடுக்கிற வெண்ணெயிலேயே இவ்வளோ வருது. நீங்கள் ஃபுல்லாக அதுக்காகவே எடுத்து வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் நெய் வரும். நம்ம வாங்குகிற பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய்ன்னு நம்ம இதிலே நம்ம வாங்குகிற இதுலேயே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம முருங்கைக்கீரையில் சர்க்கரை போட்டுக்கலாம். இது நல்லா ஆறணும், ஆறின பின்னாடி தான் மூடி போட்டு மூடி வைக்கணும். ஆடி ஆறுறதுக்கு முன்னாடி மூடி போட்டிங்கன்னா வேத்து அந்த தண்ணி உள்ளுலேருந்து நெய் கெட்டு போயிடும். நல்லா நெய் ஆறிடணும், முடிஞ்ச வரையிலும் அது தேவைய வரையிலுமே கூட விட்டுருங்க. ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. நீங்கள் நைட்டில் இது காய்ச்சினீங்கன்னா அப்படியே விட்டிங்கன்னா பூச்சி விழுந்துடும். டே டைமில் காய்ச்சிருங்க, இல்லை நம்ம நைட் ஈவினிங் டைமில் காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு படுத்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது விழுந்ததுனாலும் தெரியாது, தவஞ்சிடும் இல்லைங்களா, உள்ளே இருந்தால் தெரியாது நமக்கு. எங்கள் அம்மா எல்லாம் நெய் வேவிக்கும்போது இந்த நெய் மனம் வந்ததுனாவே அம்மையை நெய் வைக்கிறாங்க, முருங்கைக்கீரை சர்க்கரை தருவாங்க அப்படின்ட்டு அங்கேயே நெய் வேவிச்சு அவங்க வடித்து அந்த சர்க்கரை தர வரையில் அங்கேயே உட்காந்துட்டுப்போம் நாங்கள் சிறுபிள்ளையில் சிறு வயதுலையெல்லாம். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துறேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துறதுனால நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க, இந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோ நல்லது, அவ்வளோ அயன் சத்து நிறைஞ்சது. முருங்கைக்கீரையில் அயன் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நெய்யோட வெந்த சர்க்கரை அவ்வளோ குட்டு, ரொம்ப ரொம்ப குட்டு. பாருங்கள், இப்போ நெய் சர்க்கரையை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். எல்லோரும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்போ நெய்யும் இது ஆற விடலாம். பாருங்கள், இந்த நெய்யை ஆற விடலாம். சரி, இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.